Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல தலைப்பு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட செயல்முறைகளை மட்டும் சொல்லித்தருகிற தலைப்பு அல்ல. ஏன்னா தொழுக மாதிரி, ஜகாத் மாதிரி, ஹஜ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு சில துவக்கம், சில ஆரம்பம், சில ஒழுங்கு, சில முடிவு எல்லாமே இருக்குது. ஆனால் சோதனை அப்படிங்கிற தலைப்பு அப்படிப்பட்டதில்லை. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உள்ளடக்குகிற ஒரு தலைப்பு தான் சோதனைங்கிறது. அதனால் இந்த சோதனை அப்படிங்கிறத வெறுமனே நான் படித்து வந்திருக்கிற அல்லது நான் குறிப்பிடுத்து கொண்டு வந்திருக்கிற, நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற செய்திகளை உங்களோடு சொல்லிவிட்டு போவதை விட, இப்போ நாம் இந்த சபையில் கூடி அமர்ந்திருக்கிற நமக்கு நாம் சோதனை அப்படிங்கிறத பற்றி என்ன புரிஞ்சிருக்கிறோம், நமக்கு என்ன தேவைப்படுகிறது, இது சம்மந்தமாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன, வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத சபையினுடைய தேவையை பொறுத்து நாம் முடிவு செய்து கொண்டால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் கருத்துக்களை கேட்கலாம், கேள்விகளை முன்வைக்கலாம், அல்லது நீங்களே சில செய்திகளை, பதில்களை, தரவுகளை தரலாம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சுக்கிட்டால் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்கள்கிட்ட சில கேள்விகள், சோதனை அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன, இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதனையை எதை நினைக்கிறீங்க, அந்த சோதனைக்கு எதை பிரச்சனையாக நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தெளிவோ தீர்வோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமான சில செய்திகளை, கேள்விகளாகவோ அல்லது சந்தேகங்களாகவோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு, அதை மையமாக வைத்து நம்முடைய இந்த விஷயத்தை, இந்த தலைப்பை நான் அணுகலான்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க சொல்லுங்கள், சோதனை அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இந்த கொரோனா போன்ற பெருந்தொட்டு வந்து மக்களுக்கு என்ன படிப்பினையை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான், இதெல்லாம் ஒரு சோதனைகளாக தான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கப்படுது. அந்த சோதனைகள் மூலமாக இன்னும் யாரும் படிப்பறிவு பெற்ற மாதிரி தெரியல. அது இப்போ அடுத்த கட்டத்தை அலைகளை எல்லாம் நோக்கி வருது. அப்போ இதை எப்படி நம்ம படிப்பினையாக சோதனைகளை தெரிஞ்சுக்கலாம்? கொரோனா சோதனையா என்ன, அதுலேருந்து பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, அது சம்மந்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். அதாவது இப்போ உள்ள காலகட்டமே வந்து அரசியல்வாதிகளும் சரி, மேலே இருக்கிற அதிகாரிகளும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு, அதாவது காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு சட்டம், நைட்டு தூங்குறப்போ ஒரு சட்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் நடுத்தரவாதிகள் எப்படி சமாளிக்கிறது இந்த அரசியல் அதிகார வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை? ஆமாம், ஒரு நடுத்தர மனிதன் எவ்வாறு எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொள்வது, இது பிரச்சனை, இது சோதனை தான். இந்த சோதனையை நம்ம எப்படி கடக்கிறது, இது ஒரு நல்ல செய்தி, நல்ல கேள்வி. வேற பெண்கள் பகுதியில், பெண்கள் பகுதியில் எதுவும் கேள்வி இருக்கா இந்த தலைப்பு சார்ந்து? வலைக்கம் சலாம். இந்த குடும்பத்தில் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்வது, அதை எப்படி எதிர்கொள்வது? ஏன்னா இந்த மாதிரி தருணங்கள் தான் சோதனை அப்படிங்கிற சொல்லே நமக்கு என்ன காட்டுதுன்னு கேட்டால், நம்ம டெஸ்ட் வைக்கப்படுறோம்னு அர்த்தம், அதான சோதனைங்கிறது. அப்போ இந்த டெஸ்ட்டில் நான் ஜெயிக்கிறது எப்படி, நான் கரெக்டாக கவனிக்காம அந்த டெஸ்ட்டை சரியாக புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா தோற்று போயிடுவேன். தோத்துட்டோம்னா அவ்வளோதான், வாழ்க்கையில் தோற்றுதாக அர்த்தமாயிரும். ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் தோத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, மீண்டும் ஒரு எக்ஸாம் எழுதிடலாம். வாழ்க்கையில் தோத்துட்டா, நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, டென்த்து படிக்கிறீங்க, டுவெல்த்து படிக்கிறீங்க, வேறு ஏதாவது மேற்படிப்பு படிக்கிறீங்க, எந்த படிப்பு படித்தாலும் எந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தாலும் அதில் ஒரு டைம் தோத்துட்டீங்கன்னா மீண்டும் எழுதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திரும்ப 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 உங்களுடைய திறமைகளை வளர்த்து 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 ஒரு இடத்துல அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம், அதில் ஜெயிச்சிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் வாழ்க்கைங்கிற இந்த சோதனையில் இந்த தேர்வு கூடத்தில் தோற்று போயிட்டா திரும்ப வாழ்க்கை கிடையாது, மீண்டும் நமக்கு சான்ஸ் வழங்கப்படாத, மீண்டும் ஒரு தடவை போயிட்டு இல்லாத இந்த வாழ்க்கையை வாழாத மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சான்ஸ் கேட்பாங்க. எப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் தோற்று போன ஒரு மாணவர் மீண்டும் தனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும்னு கேட்குறாரோ, அதுபோல இந்த உலகத்தில் தோற்று போகிற நிலையிலே வாழ்ந்து மறிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கடைசி நேரத்தில் ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்பான், ஒரு டைம் கொடு, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடு, மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். குரான் எப்படி அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி ர்ஜிஊன், அவங்களில் ஒருத்தருக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
உடனே அவர் சொல்றாரு ரப்பிர்ஜியகும் என் இறைவா என்னை திரும்ப கொஞ்சம் அனுப்பு லாலி ஆமலு சாலிஹன் தீமா தரந்து நான் விட்டுட்டு வந்ததுல நல்ல நல்லறங்களை செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று அவன் கேட்கிறான் கல்லா இன்னஹா ஹுவ காயிலுஹா இல்லை இல்லை அது அவன் சொல்லுகிற வெறும் வாய் வார்த்தை அவனுக்கு இனிமே சான்ஸ் வழங்கப்படாது சான்ஸ் முடிஞ்சு போச்சு எனவே மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் இந்த சோதனையை சரியா ஜெயிச்சுட்டு வா டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு வா என்று வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்லிட்ட காரணத்தினால இந்த மாதிரியாக நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் தொல்லைகள் இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றது சோதனையா எடுத்துக்கிறதா சோதனைனா அந்த சோதனையில ஜெயிக்கிறது எப்படின்னு கேட்கிறாங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் வேற இந்த சோதனையை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சகோதரி கேட்ட மாதிரி அவங்க குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது சோதனைகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த கட்டமும் இல்லை எந்த நாளும் இல்லை ஒவ்வொரு நாளிலையும் ஒரு வகையான சோதனைகளை கடந்து கடந்து கடந்துதான் நம்ம வாழ வேண்டியது இருக்கிறது ஆனா பல நேரத்தில் அது ஒரு சோதனையாகவே நம்ம நினைக்கல நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு இருக்கிற நேரம் வெறும் 2.5 மணி நேரம் தான் 2 மணி நேரத்துக்கு இடையே நமக்கு 25 கேள்வி இருக்குது இந்த 25 கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு உரிய நேரத்தில் எதுக்கு அதிக நேரம் எடுக்கணும் எதுக்கு கம்மியான நேரம் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி தீர்மானிப்போம் அது எல்லாம் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறோம் தெளிவு இருந்தா தான் அந்த தெளிவு இல்லாம என் கையில் எக்ஸாம் பேப்பரை கொண்டு கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பரை 3 மணி நேரம் அலாஞ்சு போய் வரைக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் உட்காந்துருக்கேன் வச்சுக்கோங்களேன் சேர்ல உட்காந்துருக்கேன் இருந்தா பிடி அவர் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்க வெறும் சும்மா படிச்சு பார்க்கறதுக்கு தந்திருக்காம போல இருக்கு அப்படின்னா சும்மா உட்காந்து நேரத்தை வீணாக்கிடுவேன் வீணாக்கிற பிறகு வந்து சொல்லுவாங்க என்னங்க கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு ஒரு கேள்விக்கு கூட பதில் எழுதல ஐயோ அப்படியா எக்ஸாம் ஹாலில் இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் உனக்கு நேரம் வழங்கப்படாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய பொறுத்திலிருந்து பதில் சொல்லப்பட்டு விடும் ஹத்தா இதா ஜா அஜலுகும் அவர்களுடைய தவணை வந்து விட்டது என்றால் லா யஸ்தஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் அணு அளவு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ பட மாட்டாது முடிஞ்சு போச்சு அதோட சாப்டர் க்ளோஸ் பேப்பரை கொடுன்னு வாங்கிடுவார் பெல் அடிச்ச உடனே 12:30 ஆயிடுச்சு பேப்பரை கொடு அப்படின்னு உடனே கூட அந்த எக்ஸாம் ஹாலில் எக்ஸாமினேட்டர் கெஞ்சலாம் சார் சார் 1 நிமிஷம் சார் 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 2 நிமிஷம் சார் ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் அதை மட்டும் முடிச்சிடறேன் சார் ஒரு ஒரு வரி கொஸ்டின் தான் சார் முடிச்சிடறேன் சார் அப்படின்னு கேட்கலாம் அவர் மனசு வச்சா விட்டு கொடுக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையில வாய்ப்பை வாழ்க்கையில் தொட்டு போகிறோம் என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாதுங்கிற காரணத்தினால ஆக தெளிவு ரொம்ப தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது வேற அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வாலிப வயசுல மனசை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு வச்சுக்கிறேன் முக்கியமான ஒரு அற்புதமான அழகான கேள்வி தனக்கு வேணுங்கிறதுக்கு மேல ஆசைப்படாம தன்னை இருக்கிறத வச்சுட்டு அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி அலைபாயிற மனதை கட்டுப்படுத்துறது எப்படி அது ஒரு சோதனை மிக முக்கியமான சோதனைகளில் ஒன்று சரி இப்ப நிறைய விஷயங்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்குது எல்லாமே தேவைப்படுகிற அவசியமான செய்திகள் தான் முதல் அம்சம் முதல் பாயிண்ட் இந்த உலக வாழ்க்கையை பற்றி குரான் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால் வாழ்வு முழுவதுமே சோதனை வாழ்க்கையில் இது சோதனை அது சோதனைன்னு எதையும் பிரித்து பார்க்க முடியாது ஆனால் பெரும்பாலும் நம்ம சோதனை எதை நினைக்கிறோம் எது நமக்கு நெருக்கடியை தருதோ எது நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்குதோ எதனால் நாம் சங்கடப்படுகிறோமோ எது நமக்கு மன அழுத்தத்தை தருகிறோ அது மட்டும்தான் நமக்கு சோதனையை நம்ம நினைக்கிறோம் மற்றபடி பீஸ்ஃபுல்லாக காலையிலேருந்து வண்டி ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம் காலையில் எழுந்திரிச்சோம் சுபுகு தொழுவோம் வீட்டுக்கு போனோம் குளித்தோம் சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டோம் பிஸ்கட் சாப்பிட்டோம் காலை டிஃபன் முடிஞ்சுது கடைக்கு வந்தோம் வியாபாரம் பார்த்தோம் ஒரு லாபம் கிடைச்சிது மதிய சாப்பாடு போனோம் சாப்பிட்டோம் லோறு தொழுவோம் அசருக்கு வந்தோம் யாரோ ஒருத்தரை பார்த்தோம் என்னமோ பேசணும் மதுரிப்பு போச்சு இஷா போச்சு நைட் ஆச்சு கடை கிடச்சாச்சு வியாபாரம் முடிஞ்சிச்சு கல்லாவை கட்டுவோம் லாபம் பார்த்தோம் இன்னைக்கு 1000 ரூபா வருமானம் 2000 ரூபா வருமானம் பீஸ் ஒரு பஞ்சாயத்தும் நம்ம நம்முடைய விருப்பத்திற்கு எதிரான ஒன்றுமே இன்னைக்கு நடக்க வச்சுக்க வச்சுக்கோங்க அப்படி இருந்தா நமக்கு இன்னைக்கு ஒரு சோதனையுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம சோதனை எதை நினைக்கிறோம் நெருக்கடி வந்துருச்சு வந்து நின்று நகராட்சியிலேருந்து வந்துட்டா கடையை காலி பண்ணுங்கண்ணா உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு காலி பண்ணு அது நீ கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆக்கிரமிச்சு கட்டி வச்சிருக்க கடையை முன்பகுதி இடி ஐயோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல பெரும் சோதனையா போச்சப்பா வருஷம் 5 வருஷம் வந்து பீஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருந்துச்சு அமைதியா திடீர்னு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் எங்க போவேன் இந்த சாமானியில் எங்கே கொண்டு வைப்பேன் இது நமக்கு சோதனை தெரியுது ஆனால் கடையை போட்டோம் வியாபாரம் பார்த்தோம் லாபம் சம்பாதிச்சோம் இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை வண்டி அமைதியாக போன காரணத்தினால இது எதையுமே சோதனை நம்ம எடுக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சோதனை இருக்குது முதல்ல என்ன புரியணும்னா எல்லாவற்றிலையும் சோதனை இருக்குது ரொம்ப ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல இதை பற்றி சொல்கிறான் சூரத்துல் முல்க்கில் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமல
இதை விட இந்த தலைப்பை பத்தி சொல்லுகிற வசனமே தேவையில்லை. அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத், அவன் தான் வாழ்வையும் படைத்தான் மரணத்தையும் படைத்தான். ஐயுகும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான செயலை சரியான செயலை செய்கிறவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் அவனே படைத்தான். அப்ப பூமியில பிறந்துட்டமா முடிஞ்சு போச்சு, சோதனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம மூத்தா போயிட்டோமா அங்கேயும் சோதனை ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம். சில பேர் நம்மள முடிஞ்சிருச்சுப்பா அதோட மூத்தா போயிட்டா பிரச்சனை முடிஞ்சு, இல்ல அங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு. நீ வாழ்க்கை உலகத்துல பிறந்துட்ட அங்கேயும் சோதனை ஆரம்பிச்சிருச்சு, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்ட அங்கேயும் சோதனை ஆரம்பிச்சிருச்சு. சோதனை இல்லாமல் இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட எதுவுமே இல்லை. அவ இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சோதனை. ஒருத்தவங்க தண்ணியில் குடிச்சா அதுவும் சோதனை, தலையில ஒருவா தண்ணியில் ஊத்துனா அதுலையும் சோதனை, சாப்பிட்ட பிளேட்டை தட்டை சளியா வலிக்காம கொண்டு போய் கழுவுனோம்னா அதுலயும் ஒரு சோதனை தான். சாப்பிட முடியலன்னு ஒரு குத்து சோறை மீ வீணாக்கணும்னா அதுலயும் ஒரு, எல்லாவற்றிலையும் சோதனை இருக்கு. சோதனை இல்லாமல் வாழ்வின் எந்த பக்கங்களும் இல்லவே இல்லை. எல்லாவற்றிலையும் ஒரு சரியான செயல் ஒரு தவறான செயல், ஒரு சரியான செயல் ஒரு தவறான செயல் அப்படிங்கிற கேள்வி முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீ சரியானதை செய்யறியா தப்பானதை செய்யறியா, அதெல்லாம் டெஸ்ட் வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சு ஒரு செகண்ட் கிடையாது. ஒரு பள்ளிக்கு வருகிறோம் சொன்னா வருவதே ஒரு சோதனை இருக்கிறது, தொழுகிறோம் என்றால் தொழுவதிலே சோதனை இருக்கிறது, தொழுகை எப்படி தொழுகிறோம் அதுவே ஒரு சோதனை இருக்கிறது, கையில பணம் வந்துருச்சு பணத்தை எப்படி பெறுகிறோம் சோதனை இருக்கிறது, அதை நாம எப்படி செலவழிக்கிறோம் அதுல சோதனை இருக்கு. சோதனை இல்லாம வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படிங்கறத ரொம்ப அழகா அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகான செயல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக அவனே வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். வாழ்வு மரணம் எல்லாவற்றிலேயும் சோதனை இருக்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது, இந்த வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். குறிப்பா நோயை பத்தி கேட்டாங்க, கொரோனா எங்க பார்த்தாலும் வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா திரும்ப இடம் முழுக்க கொரோனா 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 நம்மளை போட்டு பாடாப்படுத்து, ஆகப்பெரிய பிரச்சனையாக உலகமே நினைக்குது. முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சுப்பா, வாழ்க்கை சீராயிரும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. பள்ளிக்கூடத்தை மூடுங்கிறான், காலேஜை மூடுங்கிறான், ஸ்கூலை மூடுங்கிறான், கடை ஆதாரத்தை டயத்தை குறைக்கிறான், அதை பண்ணு இதை பண்ணுங்கிறான், எப்ப பார்த்தாலும் மாஸ்க்கை போட்டுட்டு திரிங்கிறான், மாஸ்க்கை போடுறாட்டி பயணுங்கிறான், கையை கழுவி இடைவெளி விட்டு உட்காரு, அதை பண்ணு இதை பண்ணு, எங்க பார்த்தாலும் கொரோனா பீதி. இது என்ன மார்க்கத்தின் பார்வையில் இதனுடைய நிலை என்ன? எல்லாவற்றிலும் எப்படி சோதனையோ அது போல இதுவும் சோதனை. இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா உன்னை சிரமப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் நோயை கொடுக்கல. அது உனக்கு ஏற்பட்டதா இருக்கட்டும், உன் குடும்பத்துக்கு ஏற்பட்டதா இருக்கட்டும், உன் தெருவுக்கு உன் ஊருக்கு உன் நாட்டுக்கு, ஏன் நீ வாழ்கிற உலகத்துக்கு, இன்னைக்கு கொரோனா உலகத்துக்கு, உலக நோய் தானே. அப்ப எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை அல்லாஹ் உனக்கு கொடுக்கறாமனா உன்னை துன்புறுத்தி சிரமப்படுத்துறதுக்காக அல்லாஹ் உனக்கு இந்த நோயை கொடுக்கல். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி சோதனையே தெரியலையே, என் வாப்பா கொரோனாவில் போயிட்டாங்க, எங்க அண்ணன் கொரோனாவில் போயிட்டான், கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கும், ஆக்சிஜன் இல்லைன்ட்டாங்க, டாக்டர் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 10 லட்சம் செலவழிச்சோம், 15 லட்சம் செலவழிச்சோம், செலவழிச்சு ஒன்னு வாயா இல்லாம போயிடுச்சு, வாழ்க்கையில பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்டோம், எப்படிதான் இதை கடந்து வர போறோம்னு தெரியலையே என்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் புலம்புகிறது. ஆனால் இந்த கொரோனா அல்லாஹ் ஏன் நமக்கு தந்தான்? இது மாதிரி கொரோனா மட்டும் இல்லை, இது மாதிரி லட்சக்கணக்கான நோய்கள் இதற்கு முன்னால் உலகத்திலே வந்திருக்கிறது, இனிமேலும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்ற செய்தி என்ன? உடனே அல்லாம விரக்தி அடைஞ்சு கோபம் அடைஞ்சு எல்லா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படி நிராசை அடைஞ்சிடாத. அல்லாஹ் உனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்காமனா இதை விட ஒரு பெரிய இன்பம் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். எல்லா சோதனைகளுக்குமான அடிப்படையான செய்தி எந்த துன்பம் வரட்டும். சகோதரி கேட்டாங்க, அவங்களுடைய மகளுக்கு காதல பிரச்சனை ஏற்பட்டது, சின்ன வயசு பிள்ளைக்கு காது கேட்குதா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு பிறகு அந்த நிரந்தரமாக குழந்தையின் காது கேட்கும் பண்பிலேயே தன்மையிலேயே ஒரு குறைபாடு ஏற்பட்டு போச்சு, நோய் தான் துன்பம் தான் சோதனையா? அல்லாஹ்வின் ஆகப்பெரும் சோதனை தான். இதை ஏன் தந்தான்? முதலில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் தந்தான்? நம்ம எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறோம், விடக்கூடாதா? இவங்கெல்லாம் சந்தோஷமா அழகிடக்கூடாது, எல்லாத்தையும் அழக வைப்போம்,
எல்லாத்தையும் துன்பப்படுத்துவோம் அப்படின்னு துன்பப்படுத்துறது தானா? நம்ம அப்படிதான் பல பேர் நினைக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகன் துன்பப்படுவதை ஏற்பதில்லை, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் அழுது அரட்டுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க அவங்களே தன்னுடைய பிள்ளைகளை சிரமப்படுத்த கூடாது, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்மப்பட்ட கஷ்டம் நம்மளோடு போகட்டும், நம்ம பிள்ளைங்க நம்முடைய சந்ததிகள் சிரமப்படக்கூடாதுன்னு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் தந்தையே குழந்தை மீது இவ்வளவு அக்கறை காட்டுறாங்கன்னா, அப்ப இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச, நம்மளை எல்லாம் படைச்ச, அனுபவமா பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு நம்முடைய உடலமைப்பை படைச்ச ஒரு தாய் தந்தைகளாம் அப்படியெல்லாம் படைக்கல. தாய் தந்தை அப்படியே நம்முடைய தந்தை தாய் தந்தை நம்மளை பெற்றெடுத்தாங்களே, நம்ம எப்படி இருப்போம், என்ன நேரத்தில் இருப்போம், எல்லாத்தையும் அவங்களா உட்கார்ந்து கற்பனை பண்ணியே செஞ்சாங்க. அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதிகபட்சமா தாயும் தந்தையும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை தவிர அதுல வேற என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. பிள்ளையினுடைய உருவாக்கத்துல பிள்ளையினுடைய வளர்ச்சியில ஒண்ணும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் ஐதுமா தும்னூன், கருவறைக்குள்ளே நீங்கள் செலுத்திய அந்த இந்திரிய துளியை சிந்தித்து பார்த்தீர்களா? அந்தும் தகுலு கூடவும் அவன் அகனுள் காலிகும், அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதை படைச்சது நம்ம நம்ம தான் பெற்றெடுத்தோம், நம்ம பிள்ளை, என்னுடைய உயிரனே, என் வயிற்றுலதான் பிள்ளைய வச்சு வளர்த்து ஆளாக்குறேன், என் பிள்ளைய பெற்று எல்லாமே நான் தான் விரும்பல. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், நீ படைச்சியா நான் படைச்சனா? நீ படைச்சனா எப்படி இருக்கும்? நீ ஒரு பொருளை உருவாக்குறேன்னா உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீ சொல்லிடுவேன் அந்த பொருள் எப்படி இருக்கும், என்ன மெட்டீரியல், என்ன மாதிரி இருக்கும். ஒருத்தர் வீடு கட்ட போறாரு, அவர் தான் கட்ட போறாரு. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டை எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி போய் வீடியோ போட்டு காட்டிடுவார், இந்த கலர் பெயிண்ட் அடிக்க போறோம், இந்த செங்கல் போட போறோம், இந்த கம்பி போட போறோம், இவ்வளவு நீள ஹாலு, இவ்வளவு அகலத்துல ஹாலு, இத்தனை ஃபேனு, இத்தனை ஏசி, இத்தனை லைட்டு, இங்க ஸ்கிரீன் போடுறோம், இங்க இந்த ஆணி அடிக்கிறோம், இங்க ஸ்பீக்கரை வைக்கிறோம், இங்க பட்டனை வைக்கிறோம், இங்க சுவிட்ச் இருக்குது, இத்தனை சுவிட்ச் இருக்குது, எல்லாவற்றையும் அப்படியே படம் போட்டு கண்ணுக்கு முன்னாடி காட்டிடுறாரு. காட்டிடுறாரு அவர் செய்யக்கூடிய வீட்டை, அவர் உருவாக்கக்கூடிய வீட்டை, அந்த வீடு உருவாகுவதற்கு முன்பே அந்த வீடு இப்படித்தான் உருவாக போகிறது அப்படின்னு அவர் சொன்னார்ல. அவ நீ உருவாக்க போற உன்னுடைய பிள்ளை நீ தான் உருவாக்குகிறாய் என்பது உண்மையாக இருந்தால் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் பிள்ளையுடைய நீளம், பிள்ளையுடைய உயரம், பிள்ளையுடைய எடை, பிள்ளையுடைய நிறம், பிள்ளையுடைய சிந்தனை எதையாவது நீ சொல்லி பார்க்கலாம். ஒண்ணும் சொல்ல முடியாது. எதிர்பார்த்து அதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. புள்ள வந்தாதான் தெரியும், கருப்பா சிவப்பா வந்தாதான் தெரியும், உயரமா குட்டையா வந்தாதான் தெரியும், குருடா செவிடா வந்தாதான் தெரியும், அறிவாளியா முட்டாளா வந்தாதான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப அல்லாஹ் கேட்கலாம், நீ படிச்சியா நான் படிச்சியாங்கிற கேள்விக்குள்ள இவ்வளவு ஆழமான சிந்தனை இருக்கு பாருங்க. அப்ப நீ செய்யலப்பா நான் தான் செஞ்ச, இப்படி நம்ம செய்யாத நாம் சம்பந்தம் மட்டுமே பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நாமளே நம்ம பிள்ளை துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது நினைக்கிறோம்னா, நம்மளை எல்லாம் பார்த்து பார்த்து படைச்ச ரப்புல் ஆலமீ நாம துன்பப்படுவதை பார்த்து ரசிப்பானா? பிறகு கொரோனா தந்தான், பிறகு நோயை தந்தான், பிறகு பிள்ளைங்களுடைய உடல்ல எப்படிப்பட்ட குறைபாடுகளை தந்தா? வேற ஒண்ணும் இல்லை, நீ இந்த துன்பத்தையும் இந்த கஷ்டத்தையும் மட்டுமே பாக்குற. இதை ஏன் தந்தாம்னா, இதுக்கு பின்னாடி உனக்கு ஒரு பெரிய நன்மையை தரணும்னு இறைவன் முடிவெடுத்து வச்சிருக்கான், அந்த நன்மைக்காக இந்த துன்பத்தை உனக்கு தந்தான். உண்மையை சொல்ல போனா இதை துன்பம்னே சொல்லக்கூடாது, இத நோய் இழப்புனே சொல்லக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்குது, அந்த நன்மைக்காக. இப்படி வச்சுக்கோமே, பிள்ளைக்கு உடம்பு முடியல, கசப்பு மருந்து கொடுக்குறோம், பிள்ளை சாப்பிட மாட்டேன், பிள்ளைக்கு பிடிக்குதா பிடிக்கல, ஒரு மாத்திரையை கொடுக்குறோம், ஒரு டானிக்கை கொடுக்குறோம், பிள்ளைக்கு பிடிக்கல, அவனை இழுத்து போட்டு காலத்துக்கு காலுக்கு மேலே போட்டு மூக்கை பிடிச்சி வாயை திறந்து எப்படியாவது மருந்தை ஊட்டி விட்டுறோம். ஏன் ஊட்டணும்? பிள்ளை அறுவட்டுமா ஊட்டணும், பிள்ளைக்கு ஏற்பட்டுக்கிற நோய் குணமாகி பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளை நோயில் இருக்கிறான், ஆனால் இதுவரை பிள்ளை ஆரோக்கியமாக வரணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு நிமிஷம் இந்த கசப்பு மருந்து அவன் குடிச்சிட்டாம்னா என் பிள்ளை ஆரோக்கியமாயிருவான். பிள்ளையின் எதிர்கால ஆரோக்கியத்திற்காக எப்படி ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு கசப்பு மருந்தை கொடுக்கிறார்களோ அதுபோலத்தான் உங்களின் எதிர்கால நன்மைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறிய துன்பம் தான், ஒரு சிறிய சோதனை தான் இந்த நோய்களும், இந்த இடர்பாடுகளும், இந்த தொல்லைகளும். எதை வேணாலும் வச்சுங்க, அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை, பெரிய நன்மை இருந்தே தீரும். ஒரு பெரிய நன்மை இருக்குன்னு சொன்னா சில சின்ன சின்ன துன்பங்களை நம்ம தாங்கிக்கிட்டா வேணும். இப்ப இங்க இருந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்கன்னா அது துன்பமா இன்பமா? வெளிநாட்டுக்கு போறது பெரிய துன்பம் தான்.
என்னெல்லாம் துன்பம், நிறைய சொல்லவே முடியாது. நிறைய துன்பங்கள், தாயிருந்தை பிரியணும், மனைவி மக்களை பிரியணும், இங்கே இருந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடையாது, நினைச்ச நேரத்தில் நினைச்சு சாப்பாடு கிடைக்காது, திடீர்னு நோய்வாய்ப்பட்டுனா பக்கத்தில் வந்து நின்று ஆறுதல் சொல்லி மருந்து எடுத்து தர்றதுக்கு மனைவியோ பிள்ளைங்களோ யாருமே கிடையாது, வீட்டில் திடீர்னு ஒரு மௌத்து ஒரு திருமணம் நினைச்ச நேரத்தில் வந்து நிற்க முடியாது, பெரிய துன்பம் தானே. ஆனால் இந்த துன்பத்தை தேடி எதுக்கு நம்ம எல்லாரும் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுறோம்? துன்பம்னு சொன்னால் விட்டு எதுக்குப்பா அந்த துன்பம், வீட்டில் இருப்போம்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் வீட்டில் இருக்கிறது இல்லை? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு இருக்குது, இது துன்பம் தான். ஆனால் இந்த துன்பத்தை நான் சகிச்சுக்கிட்டோம்னா பொருளாதாரம் என்கிற ஒரு பெரிய இன்பம் வருது. அந்த பொருளாதாரத்தை வச்சு என் தகப்பனாருக்கு வைத்தியம் பார்க்கலாம், என் பிள்ளைய படிக்க வைக்கலாம், என் மனைவிக்கு நகை எடுத்து கொடுக்கலாம், நான் வாழ்றதுக்கு நிலம் வாங்கலாம், வாகன நிலத்தில் வீடு கட்டலாம், நல்ல சொகுசான வாகனம் வாங்கலாம். ஏப்பா இவ்வளவு நன்மை கிடைக்குதா? அப்ப என்னப்பா ஒரு ரெண்டு வருஷம் கண்ணை மூடி கஷ்டப்பட்டு ஓடி வந்துருவோமே, ஓடுறோம்ல, இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு நான் ரெடி. அதான் அதேதான் இங்க பின்னாடி ஒரு பெரிய என்ன நன்மைன்னு தெரியல. வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன தெரியுது? மாசம் 50,000 சம்பளம், 30,000 சம்பளம், 40,000 சம்பளம்னு தெரிஞ்சுது. ஆனா கொரோனாவில் என்ன நன்மை தெரியல. பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டதால என்ன நன்மை தெரியல. எப்ப தெரியும்? ஓராண்டு கழிச்சு தெரியலாம், ரெண்டு வருஷம் கழிச்சு தெரியலாம், 5 வருஷம் கழிச்சு தெரியலாம், 10 வருஷம் கழிச்சு தெரியலாம், சில நேரங்களில் உன் ஆயுள் முடிகிற காலத்துக்கு கூட தெரியலாம். இதனால் அல்லா இவ்வளவு பெரிய நன்மை வச்சிருக்கானா? ஆனா கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஒரு நன்மை இருக்குன்னு நீங்க நம்புங்க. சோதனை தான், இந்த சோதனையை பொறுத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டா ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காக எங்க இறைவன் என்ன இப்படி சோதிக்கிறான் அப்படி நினைச்சுக்கீங்க, முடிஞ்சு போச்சு, சோதனையே ஹாப்பியா போயிடும். என்னமோ ஒரு நன்மை வருத, நன்மை வருதுன்னு தெரிஞ்சா மனசு சாந்தமாயிடும். எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் மனசு ஏத்துக்கும். குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க, துன்பமா இல்லையா? உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற உடல் வலியில ரொம்ப பெரிய உடம்பு வலி எதுன்னு கேட்டா ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் ஏற்படுற வலிதான் ரொம்ப பெரிய வலிங்கிறான். அதிகபட்சமான உடல் வலி 10 மாசம் அந்த வலியை அவர் தொடர்ந்து சந்திக்கிறார். சகிக்கவே முடியாத அளவுக்கு நிறைய சிரமங்கள் தான். நிம்மதியா சாப்பிட முடியல, ஓடி ஆடி விளையாட முடியல, மாடிப்படியில் ஏற முடியல, இறங்க முடியல, ஏன் நினைச்ச மாதிரி உருண்டு பொருள் படுக்க முடியல. சில பேருக்கு எப்படிப்பட்ட சிக்கல்லாம் உண்டாகிருதுன்னு கேட்டா குழந்தை உண்டான 3-4 மாதத்திலிருந்து அவங்க மல்லாமே படுக்க முடியாது என்றெல்லாம் சில தாய்மார்கள். 6 மாசம் 5 மாசம் தூக்கமா அப்படியே சோத்துல சாஞ்சுதான் தூங்கணும், படுக்கவே முடியாது. படுத்தா பிள்ளைக்கு பிரச்சனைன்றவார் டாக்டர். எவ்வளவு பெரிய துன்பம் படுத்து நம்ம தூக்கம் அப்படிங்கிறது. பஸ்ல போறோம், பஸ்ல உட்காந்து நைட்டு முழுக்க தூங்குறோம், மறுநாள் காலையில் திரும்ப வந்து தூங்குறோம். என்ன காரணம்? உட்காந்துக்கிட்டே போய் அது தூக்கமே இல்லை. வீட்டுக்கு வந்து படுத்து கையை காலை உருட்டி புரட்டினாதான் தூங்குற மாதிரி உடல் அசதி நீங்குது. அப்ப 5 மாசம் 6 மாசம் காலம் ஒரு தாய் நான் சாஞ்சே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படியே உட்காந்து தூங்குறேன்னு தூங்குறா, கை காலெல்லாம் வீங்கி போகுது, முகத்துல எல்லாம் ஹார்மோன்லாம் சேஞ்சஸ் ஆயிருது, விரும்பின சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வாடகை வந்துச்சுனா வாந்தி வந்துருது, வீட்டுல அடுப்பாங்கல ஏதாவது தாளிக்கிறாங்க, தாளிக்கிற வாடகை பிடிக்கல, குமட்டி குமட்டி வாந்தி எடுக்கிறா. துன்பம் தானே. எதுக்கு இந்த துன்பத்தை சந்திக்கணும்? ஏன்ப்பா மா 10 மாசம் இப்படி எல்லாம் என்னால சிரமப்பட முடியாதுன்னு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த துன்பத்தை தாங்கினா? அவளுக்கு ஒரு தெளிவு இருக்குது, 10 மாசம் தான் இந்த துன்பத்தை நான் தாங்கிக்கிட்டா 10வது மாசத்துக்கு பிறகு எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமே, எனக்கு ஒரு வாரிசு கிடைக்குமே, என்னுடைய தலைமுறையை தலைக்குமே, நான் ஆசை காட்டுறதுக்கு பாசம் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மகன் கிடைப்பாளே, மகள் கிடைப்பாளே, நான் வயசான காலத்தில் என்ன அந்த பிள்ளை நின்று காப்பாத்துமே பாதுகாக்குமே, என் குழந்தை வாரிசு அப்படிங்கிற ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் 10 மாத காலம் எவ்வளவு உடல் துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் நான் தாங்குகிறேன் என்று ஒரு தாய் தாங்குகிறாள். அதே கான்செப்ட் தான். கொரோனாவெல்லாம் கொடுத்தா ஏதோ ஒரு பெரிய நன்மை வச்சிருக்கான். சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அது ஒரு பெரிய தொழில் அதிபர் பேட்டி எடுத்தாங்க. அப்போ பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க, இவ்வளவு கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிறீங்க, ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக இத்தனை மில்லியன் டாலர்களில் உங்கள் வியாபாரம் பெருகி இருக்குது, ஆனால் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு கேள்விப்பட்டோம், ஒரு கையெழுத்து கூட போட தெரியாதாமல் கை நாட்டு பேர் வழியாமல் நீங்கள், உங்களுக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த நாலேஜ் இருந்தால் இன்னும் டெவலப் ஆகிருப்பீங்கல்ல, இந்திய அளவில் இருக்கிற உங்களுடைய வியாபாரம் உலக அளவில் போயிருக்கும்ல அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறேன். அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, தம்பி நல்ல கேள்வி கேட்டீங்க,
ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்கு தெரியுமா? நான் ஒரு சர்ச்சில் ஒரு கோவிலில் மணி ஆட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் தொழில் அதிபராக இருந்திருக்க மாட்டேன்ப்பா. பதிலே ஆச்சரியமாக இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு நாலேஜ் தானே, ஒரு அறிவு தானே. ஒரு அறிவை வளர்த்துக்கிட்டா ஒருத்தன் எப்படி பின்னாடி இருப்பான்? முன்னேறி தானே செய்வான். இவரே இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க புரியலங்கிறார். அவர் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 18-20 வயசாக இருக்கும் பொழுது எங்கள் ஏரியாவில் இருந்து ஒரு சர்ச்சில் ஒரு வேலை கேட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிட்டேன். டெய்லி மணி அடிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை பெருக்கி சுத்தப்படுத்தணும், டிவி வாங்கி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய வேலை. 1 மாதம் வேலை பார்த்தேன். அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி வேற வேற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1 மாதம் முடிவில் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போய் அங்கே இருக்கிற மேனேஜர் முன்னாடி சம்பளத்தை வாங்கிட்டு நோட்டில் கையெழுத்து போட்டு எல்லாம் அவங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வரிசையில் போய் நின்று பைசா கையில் கொடுத்துட்டு கையெழுத்து போடுன்னாரு. நான் கையெழுத்து போட தெரியாதுன்னு அந்த அதிகாரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. எழுத படிக்க தெரியாதவனையெல்லாம் இங்கே கொண்டு வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, போ உனக்கு இந்த வேலை கிடையாது, குறைஞ்சபட்சம் இந்த வேலைக்கு சேரணும்னா ஒரு 10ஆம் கிளாஸாவது படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு என்னை வேலையை விட்டு விரட்டி விட்டாரு. என்னால் தாங்கவே முடியலை. அந்த 1 மாதம் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம் இருக்குது, இனிமேல் நமக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லை, பீஸ்ஃபுல்லாக போயிடும்னு எதிர்பார்த்தேன். 1 மாதம் கூட நீடிக்கலை, தொழில் போயிடுச்சு. என்னடா செய்யணும்னு தெரியாமல் இருந்து போய் உட்கார்ந்தேன். அந்த நேரத்துலலாம் கையில் இருந்த ஒரு சின்ன காசை வச்சு இந்த தெருவில் நின்று இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன். 1 நாள் வியாபாரம் பண்ணுற லாபம் கிடச்சிது, அதை கொண்டு மறுநாள் வாங்கினேன் அந்த லாபம் பெருகிச்சு. ஒரு கடையை போட்டேன், அந்த லாபம் பெருகிச்சு. ஒரு பஸ் வாங்கினேன், அந்த லாபம் பெருகிச்சு. ஒரு கார் வாங்கினேன், அந்த லாபம் பெருகிச்சு. ரியல் எஸ்டேட்டில் போட்டேன், அந்த லாபம் இப்படியே பெரிய இன்னைக்கு இத்தனை மடங்காக வந்து நிற்கிது. எனக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருந்தா நல்ல யோசிச்சு பாரு, கோயில மணி ஆட்டிட்டு இருந்திருப்பேங்கிற. ஆனா இன்னைக்கு இந்த 25 வருஷம் கழிச்சு பேட்டி எடுக்கிறவர்கிட்ட சந்தோஷமா பதில் சொல்றாருல, எப்படி சொல்றாரு, ஹாப்பியா, நான் வந்து எழுத படிக்க தெரியாது எனக்கு நல்லதுங்கிறாரு. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு தூக்குறோம்னா சார் நம்ம இப்படி தற்கொலையா போயிட்டோமே, கிடைச்ச ஒரு வேலை கூட இல்லாம போயிடுச்ச, அப்ப நம்ம இப்படி ஆயிட்டோமே எவ்வளவு நொந்திருப்பாரு. இந்த மாதம் நம்ம வீட்டு வாடகைக்கு என்ன பண்ண போறோம், மனைவிக்கு என்ன செய்ய போறோம், மளிகை கடைக்கு என்ன பண்ண போறோம், அப்படியெல்லாம் எவ்வளவு துணிச்சு போயிருப்பாரு அன்னைக்கு தெரியல. ஆனால் எழுத படிக்க தெரியாததால் அந்த வேலை இழந்த காரணத்தினால் அவருக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தெரிந்து கொண்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, நாளைக்கு தெரியும். இந்த சோதனைய ஒரே ஒரு விஷயத்தை தெளிவு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எனக்கு வந்திருக்கிற எந்த துன்பமாக இருந்தாலும், கொரோனாவாக இருந்தாலும், நோய் நொடியாக இருந்தாலும், இந்த நோய் நொடிய அல்லாஹ் என்னை துன்பப்படுத்துறதுக்காக தரவே இல்லை, ஒரு பெரிய இன்பத்திற்காகத்தான் இந்த துன்பத்தை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான். இந்த ஒரு தெளிவு இருந்தா போதும், எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியா பீஸ்ஃபுல்லா சமாளிக்கலாம், எல்லாவற்றையும் சமாளிச்சு எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க பாருங்க, அதிகாரிகளை பத்தி சொன்னாங்க, அதிகாரிகள் நிறைய பிரச்சனை பண்றாங்களே, நிறைய தொல்லைகள் கொடுக்கறாங்களே, லஞ்சம் கொடுங்கிறான் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான். இன்னைக்கு முகநூல்ல ஒரு செய்தி படிச்சேன், ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருந்தார், அது நமக்கு தான் பகிர்ந்திருங்கிறதுனால நானும் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்காக அதுக்கான ஒப்புதலை கேட்டு அதிகாரி இடத்துல மனு செய்ய போறார். அப்புறம் அந்த அதிகாரி சொல்றாரு, நீ இந்த இன்ஜினியர் போய் பார்த்துட்டு வா. இவர் கேட்கிறார், ஏன் பார்க்கணும், இல்லை உன் டாக்குமெண்ட் எல்லாம் அவர் சரி பண்ணி தருவார், அதனால அந்த இன்ஜினியரை பார்த்துட்டு வா. இவர் சொல்றாரு, ஐயா என் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு, நீங்க பாருங்க, ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்க, தப்பா இருந்தா சரி பண்ணிக்கலாம், என் டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்க அங்கே போங்க இங்க போங்க எங்க போக சொன்னாலும் நான் யாருக்கும் சல்லி காசு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், அதனால இந்த தெளிவான டாக்குமெண்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டு எனக்கு அப்ரூவல் பண்ணுங்க அப்படி. உடனே அப்படியா கூடு, அதுக்கான ஃபீஸை கட்டிட்டு நீ அடுத்த வாரம் வந்து பாரு அப்படின்னு அனுப்பி விட்டார். 7600 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டார். பணத்தை கட்டிட்டு ரசீதை வாங்கிட்டு ஒப்புதல் கிடைக்கணும் அந்த ரசீதை அதுக்கான சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அடுத்த வாரம் வர சொன்னார்னு போயிட்டார். அடுத்த வாரம் போனேன், அவர் எழுதுறாரு. இப்படியாக 36 வாரங்கள் தொடர்ந்து போன பிறகு 37 வாரங்கள் 38வது வாரம் அவரை நான் பார்க்க போனேன். 38வது வாரம் நானாக முந்திக் கொண்டு கேட்டேன், ஐயா அடுத்த வாரம் வரட்டுங்களா, 38வது வாரம் இது, முதல்ல சொன்னார அதே பதில 37 வாரம் தான் சொல்லியிருக்காரு, அடுத்த வாரமா. இந்த தடவை அவர் சொல்லல, இவரே கேட்கிறாரு, ஐயா அடுத்த வாரம் வரட்டுங்களா அப்படின்னு. உடனே அந்த அதிகாரி
இதுக்கு பிறகு இவன்ட வாய்ப்பே இல்லை போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார். நம்மளும் இத்தனை மாசமா இழுத்துருச்சிட்டோம், என்னத்தையாவது கறக்கலான்னு பார்த்தோம், கல்லுல கூட நாடு உரிச்சிடலாம் போல இருக்கு, சரியான கஞ்சப்பயலா இருப்பான் போல இருக்கு, இவன்ட நம்ம பருப்பு வேகாது, ஏன் போட்டு மல்லுக்கு நின்று போய் தொலைக்கலாம், நமக்கும் டென்ஷன் தானே, சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுக்குறார், வாங்கிட்டார். இந்த கையெழுத்துக்கு இத்தனை வாரம், இந்த சைன் பண்ணி அந்த பேப்பரை கொடுக்கறதுக்கு அவருக்கு 38 வாரம் தேவைப்பட்டிருக்கு. வாங்கிட்டார். வாங்கின உடனே இவர் ஒரு டிவிடி எடுத்து அவர் கையில் கொடுக்காரு. என்ன டிவிடின்னு கேட்காரு அதிகாரி. வேற ஒன்றும் இல்லைங்கயா, முதல் வாரத்தில் உங்கள்கிட்ட வந்து ஒப்புதலுக்காகண்டி வந்து நின்னேன், அதிலிருந்து இந்த 37 வாரங்கள் போன வாரம் வரைக்கும் இந்த 37 வார இடைவெளியில் நான் உங்களை சந்தித்தது, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில நடைபெற்ற உரையாடல் அனைத்தும் இந்த டிவிடியில் பாதுகாப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நேரம் கிடைக்கும் போது ஃப்ரீயா பாருங்க அப்படின்னு தூக்கி கையில கொடுக்குறேன். கொடுத்தேன் அவர் சொல்ற, கொடுத்தேன் சார் அப்படின்ட்டு எந்திரிச்சார். ஒன்னும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, வேற ஒரு ஆக்சன் நான் எடுக்கல, நீங்க பொறுமையா இருக்கும்போது பாத்துங்கன்னு நான் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நான் நடந்துட்டேன் அப்படின்னு. இந்த துன்பத்தை சந்திக்கிறோமா, வீடு கட்டுற எல்லாரும் சந்திக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இவ்வளவு போராடுறோம், எத்தனை பேர் அதை எதிர்த்து என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் தெளிவா இருக்கு, உனக்கு ஏன்னா பைசா தரணும் அப்படின்னு நின்று பொறுமையா போராடுகிற போர் கூட எத்தனை பேர் இருக்கு. எதுக்குப்பா ஒரு 2000 ரூபாய் கேட்கணும், சனியும் தொலைது போ, வேற வழி இல்லை, கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும், அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்ம இடத்துல அநீதிகளை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான பொறுமை நம்ம கையில இல்லையே, பரவாயில்லைன்னு சரண் அடைஞ்சிடறோம், உடனே இந்த அநியாயத்துக்கு துணை போயிடுறோம், வேற வழி இல்லை, நிர்பந்தம், நெருக்கடி அப்படின்னு நமக்கு நாமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நமக்கு ஒரு சமாதானத்தை நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தின் காரணமாக நிறைய தொல்லைகளை எல்லாரும் சந்திக்கிறோம். அதில் இன்னைக்கு நாம இருக்கிற இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில, இந்தியாவில் முஸ்லீம்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டிய எக்கச்சக்கமான சிரமங்களை, கஷ்டங்களை நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம் பார்த்தோம், கும்பல் படுகொலைகள் முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக, மாத்திரை செய்திருந்தார் என்று சொல்லி அதுக்காக வேண்டி அடிச்சு கொல்லப்படுறத பார்க்குறோம். பெருநாள் அன்னைக்கு ட்ரெயினில் போனேன், ஒரு சின்ன வயசு பையன், ஒரு 17 வயசு சிறுவன், என்னடா நாங்கள் இருக்கிற இடத்துல தொப்பியை போட்டு ஜுப்பாவை போட்டு முஸ்லீம் பை இங்கே வந்து ஏறுற அப்படின்னு ஒரு சிறுவனை குரானை மனதம் செய்து பெருநாளை கொண்டாடுவதற்காக தன் தாய் வீட்டிற்கு வந்து செல்லக்கூடிய சிறுவனை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற பொது இடத்தில் ரயில்களை வைத்து அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஹிஜாப் அணிய கூடாது என்று காட்டு கூப்பாடு போடுறாங்க, பிஸ்மி சொல்லி அறுத்து சாப்பிடாத, அப்படி சாப்பிட்ற கடையை இழுத்து மூடுங்கிறாங்க, பள்ளிவாசல பாங்க சொல்லாத, பாங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்க, வெளியே மைக் வைக்காத, ஸ்பீக்கர் வைக்காத, எல்லாத்தையும் கரண்ட்டுங்கிறாங்க, அடிக்கிறான் உதைக்கிறான், நிறைய சிக்கல் தர்றான், பாஸ்போர்ட்ல இருந்து ஆதார் கார்டுல இருந்து முஸ்லீம்களுடைய சர்டிபிகேட்ல இருந்து நாம சந்திக்கிற பிரச்சனை நிறைய, திரும்ப 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 அனுப்பிக்கிட்டே இருப்பான், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அவ்வளவுவான ஃபைல் குமிஞ்சு கிடக்கு முஸ்லீம்களுடைய ஃபைல், என்னன்னு கேட்டால் அந்த எழுத்து சரியில்லை, இந்த எழுத்து சரியில்லை, வேண்டுமென்றே பல காரணங்களை சொல்லி இழுத்தடிக்கிறாங்க. அப்போ அதிகாரவர்க்கும் ஆட்சியாளர்கள் எல்லாருமா சேர்ந்து கொண்டு பல்வேறு வகைகளில் நமக்கு நெருக்கடியை தர்றாங்க, இதை நாம் எப்படி எதிர்கொள்றது, இதுவும் ஒரு சோதனை, சோதனை தான். ஆனால் இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொறுமை தேவை. இந்த சோதனையை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி என்னன்னா பொறுமை தான். பொறுமைனா என்ன, பொறுமைனா இந்த பல பேர் என்ன வச்சுக்கிறோம்னா யாராவது பிரச்சனை பண்ணாங்களா அதை அப்படியே ஏத்துக்கிறது, அதுக்கு ஒண்ணுமே எதிர்வினை ஆற்றாமல் பதில் சொல்லாம சண்டை போடாம அமைதியா தலையாட்டி ஒத்துக்கிறோமே அதுக்கு பேர் பொறுமைன்னு நினைச்சுக்கிறோம். சும்மா இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, பொறுமை அப்படின்னா சும்மா பொறுமை, பொறுமையா இருப்பான் அப்படின்னா பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துறோம், சும்மா இரு, அமைதியா இரு, பேசாத, அழுவாத, சத்தம் போடாத, அந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்துறோம். ஆனா குரான் எங்கெல்லாம் இந்த பொறுமையை பயன்படுத்திச்சு நீங்க பாத்தீங்கன்னா, செயல்படு, போராடு, உட்காராத, அமைதியா இருக்காத, சண்டை போடு, ஏத்து நில்லு, உன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயும் அல்லாஹ் பொறுமை சாபிரியின் பொறுமையாளர்களுக்கு நீ நற்செய்தி சொல். எப்படிப்பட்ட பொறுமையாளர்கள், அதுக்கு முன்னாடி சொல்றான், சமராத்தி சாபரி, பல வகைகளில் கூட நம்ம சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், பொருளாதார நஷ்டத்தை கொண்டு சோதிப்போம், உயிர் இழப்புகளை கொண்டு சோதிப்போம். அந்த சோதனைகளெல்லாம் யார் பொறுத்து கொள்வாரோ அந்த பொறுமையாளர்களுக்கு செய்து சொல்லுங்க. பொறுத்துக்கிறது என்ன அர்த்தம்,
என் குடும்பத்தை எதிரி எல்லாம் வந்து அடிச்சு கொண்டு போட்டாங்கன்னா சரி சரி கொள்ளட்டும் என்று இருப்பதற்கு பேரு பொறுத்துக் கொள்வதல்ல. அநியாயமாக அக்கிரமமாக என் குடும்பத்தார் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினால் அவர்களை எதிர்த்து நின்று போராடி அந்த போராட்டத்திலே நான் உயிரே கொடுத்தாலும் நான் பொறுமையாளன் அர்த்தம். சரியான தமிழ் சொல் சொல்லணும்னு சொன்னா பொறுமை என்பதற்கு என்ன மீனிங் தெரியுமா? நிலை குலையாமல் இருக்கல் அர்த்தம். அமைதியா இருக்கிறது பொறுமை வச்சுக்கிட்டோம், சும்மா இரு, சும்மா இருத்தல் அல்ல பொறுமைக்கு பொருள் என்ன தெரியுமா? நிலை குலையாதிரு. இந்த இந்த அர்த்தத்தை குரான் பொறுமைன்னு சொல்ற எல்லா இடத்துலயும் நீங்க பொருத்தி பாருங்க, கரெக்டா பொறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு கபரை கடந்து போறாங்க, ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா பொறுமையா இரு. அந்த அம்மா என்ன நினைச்சு பின்னாடி திரும்பி பார்க்கல, வந்தது யாருன்னு தெரியாது, எனக்கு ஏற்பட்ட சோதனை உனக்கு வந்து அப்படி போயாந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, அம்மா நீ யார்கிட்ட சொன்ன தெரியுமா, ஏன் இப்படி டென்ஷன் ஆன, நீ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிற அப்படின்னு ஒண்ணு. அந்த அம்மா பயந்துட்டு, ஐயோ நம்ம தலைவர்கிட்ட அப்படி சொல்லிவிட்டேன் தெரியாம சொல்லிட்டேனே அப்படின்னு வேக வேகமா கிளம்பி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா தான் அறிவிக்கிறாங்க, சொல்லும் போது சொல்றாங்க, நபியல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தேன் ஆனா வீட்டுல வாயில் காப்போம் யாரையும் காணவில்லை. அந்த செய்தியை சொல்லும் போது இப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுல எஸ்கார்டு போட்டு செக்யூரிட்டி போட்டு வாட்ச்மேன் போட்டு, நீ யாரு எதுக்கு வந்திருக்க என்ன அது விவரம் கேட்கறதா, ஆள் இல்ல, திறந்த வீடு தான் நபியல்லாஹ்வுடைய வீடு, வீட்டுக்கு வாசல் கதவே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கான வாசல் கதவு எது அப்படின்னு கேட்டா, பேரித்த மரத்தால் வேயப்பட்ட, பேரித்த நார்களால் வேயப்பட்ட ஒரு பாய், கூரப்பாய் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பாய். அந்த பாயை இரவு நேரத்தில் வாசலில் தொங்க விட்டுக்குவாங்க, அதுதான் வீட்டுக்கு வாசல் கதவு. 24 hours நம்ம வீட்டை திறந்தும் பூட்டி வைக்கணுமே, அந்த மாதிரி கதவுலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கிடையாது. அந்த வீட்டுக்கு வாசலும் இல்லை, வீட்டுக்கு வாயில் காப்போன்னு வாட்ச்மேனும் இல்லை. நேரடியாக ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி சந்திக்கிறாங்க, சந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது நீங்கன்னு தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அந்த அம்மா பேசுனதை பத்தி எல்லாம் பேசல, இப்படி பேசிட்டியம்மா, ஒரு மரியாதை இல்லாம வார்த்தையை விட்டுட்டியே, நான் என்ன உன் நம்பிக்கை தான் சொன்னேன், நம்மளா அப்படி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு அது திரும்ப வந்து யாராவது மதிப்பு கேட்டாங்கன்னா உடனே அவருக்கு ஒரு பெரிய பயம் போட்டு, நான் எதுக்கு சொன்னேன், உன் நன்மைக்கு தானே சொன்னேன், என்னமோ உலகத்தினுடைய நன்மைக்காகவே அவர் புறப்படுத்த மாதிரி பயன் பண்ணுவார். நபிகளா எந்த பயனும் பண்ணல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையா இருந்துக்கிறேன்னு இப்ப நீ வந்து சொல்றல, இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊழா. பொறுமைனா என்ன தெரியுமா? சோதனை ஆரம்பித்த ஆரம்ப நேரத்தில் இருந்து மேற்கொள்ளப்படுவதற்கு பேர் தான் சோதனை. பொறுமை பொறுமையா என்னன்னா, உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, வந்த உடனே ஒரு தெளிவு இருக்கணும், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நன்மையா தீமையா, இதை ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற தெளிவு உனக்கு இருந்துச்சுன்னா நீ பொறுத்துக்கிட்டதான் அர்த்தம். அந்த தெளிவு என்ன? எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தான், கொடுத்த பிள்ளைய எல்லாரையும் எடுத்துக்கிட்டான், அப்போ உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும், கொடுத்தவன் எடுத்துக்கிட்டான். இதுல நான் அங்கலாய்க்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆவேசப்படுறதுக்கு என்ன இருக்குது, நான் அழுது புறம்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ என்ன இருக்குது? இந்த தெளிவு இருந்துச்சுன்னா அந்த அம்மா வேற அழுது அரட்டுமா, கோவப்படுமா, வருத்தப்படுமா, திட்டுமா, பேசுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி மரண படுக்கையில் இருக்கிறாங்க, பேரப்புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க, இது மாதிரி என் புள்ள சக்கராத் ஹாலில் இருக்குது, உயிர் பிரிகிற தர்வாயில் இருக்குது, எங்க வாப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வாங்க. வந்து ஒருத்தர் செய்தி சொல்றாரு, இது மாதிரி புள்ள மரணப்படுக்கையில் இருக்கிறான், உன் மகள் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்போ ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சு போயிடல, உடனே ரசூலுல்லாஹ் வந்தவர்கிட்ட சொல்லி விடுறாங்க, நீ போய் என் பிள்ளைக்கு சில செய்திகளை சொல்லி அனுப்பு, இந்த நான் சொல்ற செய்தியை போய் என் பிள்ளைக்கு சொல்லு. என்ன சொல்லு? இன்னலில்லாஹிமா அகத உலகுமா ஆழ்த்தா, கொடுத்தவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது, எடுத்துக்கொண்டவையும் அவனுக்கே உரிய. உன் பிள்ளைய கொடுத்தான்ல, அவனுக்கு சொந்தமானது, அவன் தான் கொடுத்துருக்கிறான். இப்போ எடுத்துக்கிட்டாமல உரிமையாளர் எடுத்துக்கிட்டான். எனவே என் மகளை பொறுமையை காக்க சொல்லுங்க, நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்க சொல்லுங்க, இந்த செய்தியை போய் என் மகன் சொல்லுங்கிறான். அவர் வந்து சொல்றாரு, ஆனாலும் ஜெயனவர்கள் இல்லாங்க, ஓகே நான் பொறுத்துக்கிறேன், ஆனாலும் எங்க வாப்பா இங்கே வரணும், நான் இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்றேன், என் வாப்பா இங்கே வரணும், எங்களை கூட்டிட்டு என் வாப்பாவை கூட்டிட்டு வாங்கிறாங்க. ரெண்டாவது வந்து சொல்றாங்க, திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிள்ளையை தூக்கி வச்சு பார்த்தாங்க வச்சாங்க, பின்னாடி வரலாறு ஓடு. இப்போ இங்க என்ன செய்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அந்த நேரத்தில் துன்பம் வந்துருச்சு, ஒரு பெரிய துன்பம்னா அப்போ அழுது அரட்டி இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளை போயிடுச்சே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, யாரும் அவனுக்கு கண்ணே இல்லையா, ஊருக்குள்ள எத்தனை பேர், எத்தனை பிள்ளைய பெற்று வச்சிருக்கான், நான் ஒரே ஒரு ஒத்த பிள்ளையே நான் பெற்றேன்,
இப்படி எல்லாம் பேசுற ஆட்களை நிறைய பாக்குறோம்ல, இதை நிலவழஞ்சு என்ன செய்யறேன் தெரியாம தடுமாறிட்டாங்க. தடுமாற்றம் இல்லாத தெளிவானால் தெளிவா இருப்பார். என்ன பண்றது, அல்லாஹ் கூட தான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். கவலமா வருத்தமா கண்கள் நம்மையும் தாண்டி கண்ணீர் வெடிக்கும் தான், அதையெல்லாம் தடுக்கல. ஆனா நிலவழஞ்சுறாங்க ரசூலுல்லாஹ் அந்த எல்லாம் கொடுத்த புள்ள. இப்ப நம்ம நோயை பத்தி பேசுறோம், ஆனால் மரணத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த மரணங்களை ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அந்த ஆம்பளை புள்ளைய கையில் ஏந்தி வச்சிருக்கிறாங்க சக்கராத் ஹால் இப்ராஹிம் நபிகள் அவருடைய ஒரே ஆண்மகன், ஆண்மகனுடைய மரண படுக்கையில் இருக்கிறார். பிள்ளையை தூக்கி ரசூலுல்லாஹ் கையில் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு பிள்ளைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல் ஐனு தத்மாவு வல் கல்பு யஹ்சனு வ இன்னா லி ஃபிராக்கிக யா இப்ராஹிம் ல மஹ்சூனுன். கண்கள் கண்ணீர் வெடிக்கிறது, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் மிகுந்த கவலை அடைந்து விட்டோம். கவலைதான். ஆனாலும் எங்கள் இறைவன் விரும்பாத எந்த சொல்லையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத என்ன கொடுத்தவன் எடுத்துக்கிட்டா நான் சண்டை போடுறேன். இருக்கு வேற யாராவது ஒருத்த என் பிள்ளையுடைய உயிரை பறிச்சிருந்தா நான் சண்டை போடுறேன். ரைட்ஸ். என் பிள்ளை நீ எப்படா கொள்ளலாம், என் பிள்ளை மேல நீ எப்படா அடிக்கலாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்க படைச்சவன்ன செஞ்சிருக்கிறான். இந்த மரணத்துக்கு யார் காரணம்? படைத்த இறைவன் என் மகனுடைய உயிரை எடுத்துக்கொள்கிற பொழுது நான் அவன்கிட்ட போய் எப்படி கிராஸ் பண்றது, எப்படி அல்லாஹ் முடியாது. அவனுக்குரிய நம்ம எடுத்துக்கிட்டான். இந்த தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவர் நிலைமுறைய மாட்டார். ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலை பார்க்கணும் வேலையை பார்ப்பார். அதனாலதான் ஆ மார்க்கத்துல எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் யார் நிலை உரையாமல் இருக்கிறாரோ அவர் அடுத்த செகண்டே இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. நிலை குறைஞ்சு போறவர் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிரு. நம்ம நமக்கே அதிகபட்சமா மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மூணு நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாள தடுமாற்றத்தை சரி பண்ண முடியாம இருக்குன்னு வச்சுக்கோ, அது கூட உனக்கு அதிகபட்ச டைம் மூணு நாள் தான். ஒரு நாள் பேலன்ஸ் இல்லாம இருந்துட்டியா பரவாயில்ல, போ. ரெண்டு நாள் சமாளிக்க முடியலப்பா, புள்ள நிலவு வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியா ரெண்டாவது நாள் ஓகே. மூணாவது நாள் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு எழுந்துச்சு, நீ இதுக்கு பிறகு உட்கார்ந்துட்டு முடியல, நீ மூமின் தானப்பா, அல்லாஹ் ரொம்ப தானே, அல்லாஹ் ரொம்ப இந்த மூணையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க, புடுத்த எழுதிக்கிட்ட எழுதி போ, போய்கிட்டே இருக்கும். நபிலாருடைய மனைவி சொல்றாங்க, அவருடைய தந்தை இறப்புக்கு பிறகு நறுமணம் மூணு நாளைக்கு பிறகு சென்றடிச்சுக்கிறாங்க, நறுமணம் பூசிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு நறுமணம் பூசவோ புதிய ஆடைகளை உடுத்தவோ எந்த தேவையும் இல்லை. ஏதாவது தேவை, ஒரு ஃபீலிங், ஒரு தேவை, ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒன்றே இல்லை. ஆனாலும் நான் சென்றடிச்சுக்கிட்டேன், நறுமணம் பூசிக்கிட்டேன், அலங்கரிச்சுக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா, மூணு நாளைக்கு மேலே துக்கப்படக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. ஏன்னா துக்கப்படலை, துக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டிய நான் இதை செய்தேங்கிறான். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நாம் பிரச்சனைகளுக்குரிய நேரங்களில் நிலைகுலையாமல் இருத்தல் அப்படிங்கிற பண்பு தான் இந்த சோதனை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி. அதிகார வர்க்கத்தினுடைய மிரட்டல், உருட்டல், கொலை, பிரச்சனைகள், வாழ முடியாத நெருக்கடி எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிடுவே, அல்லாஹ் நான் உறுதியாக நிற்பேன் நிற்க. அந்த அல்லாஹ் தான் சொல்லுவான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குந்தும் மூமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாமலே போயிடலாம். உலகம் மட்டுமே நமக்கு சதவுன்னு நினைக்கிறவனுக்கு தோல்வி. ஆனால் நம்ம அப்படி நினைக்கலையே, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் சொன்னது நடக்கும். இந்த உலகத்தில் நடக்காவிட்டாலும் மறுமையில் நடக்கும். அதனால இந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் புலம்புற மக்களை பார்க்குறோம், என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே, நாளுக்கு நாள் உங்களுடைய குடும்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, போகுது, கண்ணுக்கு முன்னாடி நல்லாவே தெரியுது. ஒரு சாதாரண இயல்பான மனிதன் நிராசையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் திரும்ப 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 நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை அச்சப்படுத்துகிற, கவலைப்படுத்துகிற வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் அவளை கவலைப்படுத்தணும்னு நினைக்கிறான், கவலைப்பட்டுட்டோம்னா அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அவனுக்கு அவனுடைய நோக்கம் என்ன, எங்கேயோ பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல யாரோ ஒருத்தனை அடிக்கிறான், அந்த ஊர்ல அந்த கிராமத்துல அந்த வேலை முடிய வேண்டியதானே, அவனே வீடியோ எடுக்கிறான், அவனே பரப்புறான். என்ன காரணம், அவன் தெரியாம செய்யல. ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு இவனுடைய அச்சம் நாடு முழுக்க பரவணும்னு நினைக்கிறான். இங்க உள்ளது இல்லடா, உன் ஊர்ல நீ மாட்டை வச்சிருந்த மாடு அறுத்த உன்னை இப்படிதான் பந்துமேனு நம்மளை அச்சப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வேலையை வேணும்னே செய்யலாம். படுகொலை நடந்தது நாலு இடத்துல இருக்கலாம், ஆனால் நாடு முழுக்க அதனுடைய அச்சம் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் அச்சப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு விரட்டி எடுத்தோம்னா
அப்ப அவன் தான் ஜெயிக்கிறான் அர்த்தம். எதிரியை ஜெயிக்க விடக்கூடாதுனா அச்சத்துக்கு வேலையே இல்லை. அவர் இறந்துட்டாரா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர், அல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கிறார் நினைச்சு பாருங்க, அவரே சந்தோஷம் வரும். எப்படி இந்த அவதாரம் போறோம், எப்படி இந்த அவதாரம் போறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே சண்டை போட்டு தன்னுடைய உரிமைக்காக வேண்டி போராடி செத்து போயிருக்கிறார். அவர்கள் தம் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், யுருஜகூன் அல்லாஹ்வால் அவர்கள் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்புங்க, பிறையும் கவலை வரப்போகுது, பெரியும் துக்கம் வரப்போகுதுங்கிற வறுமை துக்கம், என்ன துக்கம், மரணத்துக்காகத்தான், மறுமைக்காகத்தான், சொர்க்கத்துக்காகத்தான் நம்ம வாழ்க்கை, உனக்கு சொர்க்கமே கிடைக்குது, பிறகு என்ன துக்கம்ங்கிற. பல தகுலு லிமை யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இறந்தோர் என்று சொல்லாதே. கொல்லப்பட்டுட்டாங்கன்னா செத்துட்டான், இறந்துட்டாங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் சொல்றான் இறந்தவன் சொல்லாத, வேற என்ன சொல்லணும், இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறான் அப்படி சொல்லு. வழக்கில் ஆனா அவனுடைய அவன் எப்படி உயிரோடு இருக்கான் அவனுக்கு தெரியாது, அதையும் சொல்லிட்டான். டெஸ்ட் பண்ணுனா உயிரோடு இல்லைதான், லேபுக்கு அனுப்பினா உயிரோடு இல்லைதான், நாடி பிடிச்சி பார்த்தா உயிரோடு இல்லைதான், இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம் சமுதாயம் எதிர்கொள்ளுகிற எத்தனை பெரிய துன்பமாக இருக்கட்டும், அதிகபட்சமாக நமக்கு அவர்கள் தந்துவிட முடிகிற அதிகபட்ச துன்பம் ஏது, சாவடிக்கிறது தானே, சாவடிச்சுட்டா நீ ஜெயிச்சிட்டியா, என்னை பணிய வைக்க முடியலையப்பா, நீ எப்ப ஜெயிப்ப, உன் கொள்கையை என்னை ஏத்துக்க வச்சா நீ ஜெயிப்பேன்னு அர்த்தம். சாதனை அடிக்கலாம் தவிர ஒன்னு என்ன பணிய வைக்க முடியாது, உன் கொள்கைக்கு இணக்க வைக்க முடியாது. இந்த நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தணும், விரக்தியடைய கூடாது, பிள்ளைங்களுக்கு நம்ம ஆர்வத்தை ஊட்டணும், தன்னம்பிக்கையை ஊட்டணும். இறைவன் நம்போடு இருக்கிறான், அநியாயங்களை எதிர்த்து போராடுவதனுடைய கடமை. இந்த அநீதத்திற்கு ஆதரவாக தலையாட்டி உயிரை காத்துக் கொள்வதற்கு, பொருளை காத்துக் கொள்வதற்கு அப்படியெல்லாம் பல காரணங்களை சொல்லி மௌனப்பட்டு விடக்கூடாது. நிலை குறையாமல் எதிர்த்து நிற்பேன், என் பொருள், என் உயிர், என் மானம், என் வழிபாடு, என் நம்பிக்கை, அதை காத்துக் கொள்வதற்காக நான் என்னமும் செய்வேன். அதை செய்கிற வேலையிலே தொடர்ந்து உறுதியா நிலை குறையாமல் நிற்கணும், அதுக்கு பேர் தான் பொறுமை. இந்த பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிப்பீங்க, நாம ஜெயிப்போம். நபிகள் அடுத்து இந்த பொறுமை இருந்துச்சு, போர்க்களத்தில் நிற்கும் போது பொறுமை, அடி அடி அடிக்கவே அடிப்பா, என்ன செஞ்சிருவே அடிக்கதான முடியும். அதனால் என்னை என்னுடைய கொள்கையை உன்னால் வெற்றி கொண்டு விட முடியாது என்பது திரும்ப 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 நபிகளார் வெளிப்படுத்தினாங்களா, அந்த பொறுமையை நமக்குள்ள வளர்த்து கொண்டு இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்கிற அந்த அறிவை வளர்த்து கொண்டு. அறிவு தேவை, பொறுமை அப்படிங்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது, அறிவோடு சேர்ந்த பொறுமை, அறிவற்ற பொறுமை. அறிவோடு சேர்ந்த பொறுமை என்ன, இப்படி இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நம்ம செஞ்சா இவ்வளவு நாளைக்கு பிறகு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தெளிவோடு போனா அறிவோடு சேர்ந்த பொறுமை. ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா நடக்கிறது நடக்கட்டுப்பா பாத்துக்கலாம்பா, அறிவற்ற பொறுமை இருக்கக்கூடாது. ஒரு மூமின் அறிவோடு பொறுமையா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கணும், என்ன அறிவு, நம்மளை சுத்தி என்ன நடக்கு, என்னென்ன சூழ்ச்சி போடப்படுகிறது, என்ன சரிவரை பின்னப்படுகிறது, அதை எப்படி எதிர்கொள்வது. குறிப்பாக நமக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு நாடு முழுக்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு முக்கியமான கருவி. அவங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாட புத்தகங்கள், அங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடங்கள், முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புரைகள், சின்ன சின்ன வார்த்தைகளின் வழியாக முஸ்லீம்களை பற்றியான ஒரு தப்பான அபிப்பிராயம், நீதிமன்றத்தில் அநியாயம், சட்டத்தின் பேரால் அநியாயம், ஆட்சியின் பேரால் அநியாயம், இதையெல்லாம் உன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற தெரிஞ்சுக்க, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்க, அதை நோக்கி முன்னேறு, அதை நோக்கி பாடுபடு, எதுக்கு அஞ்சாத, எதுக்கு கவலைப்படாத, பயப்படாம நீ முன்னேறுப்பா. ஆனா முன்னேறுகிற முன்னேற்றம் அறிவோடு இருக்கணும், பாயிண்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். ஒண்ணும் தெரியாம பேந்த பேந்த முடிஞ்சுக்கிட்டு நிக்க கூடாது. சட்டத்தின் பேரை சொல்லி நம்முடைய வழிபாட்டு உரிமைகளை, நம்முடைய உயிரை பறிக்கிறாங்களா, அந்த சட்டத்தின் பேராலேயே நம்முடைய உரிமையை நிலைநாட்டுகிற அறிவோடு நீ சட்டத்தை படிச்சு வெளியவா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை சட்டம் படிக்க வைக்கணும். வரலாற்றின் பேரை சொல்லி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் இந்தியாவில் நடந்த பல்வேறு கலவரங்களை ஆய்வு செய்து அதன் பின்னணியிலே இந்த RSS பாசிஸ்டுகள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை விரிவான அறிக்கையாக தயார் செய்தவர். அவர் ஒரு செய்தி சொல்றாரு, பேராசிரியர் மார்க்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுறாரு,
ஒவ்வொரு இடத்துலயும் இருந்த கலவரத்துல இறங்கி அடிச்சு பிரச்சனை செஞ்சு கொலை பண்ணுன கலவரக்காரர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. குறிப்பா குஜராத் 3000 முஸ்லீம்கள் படுகொலை பண்ணி நம்முடைய பெண்களை மானபங்கப்படுத்தி வயிற்றில் இருக்கிற சிசுவை கீறி கிழிச்சு அவங்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இத்தனை ரணவேட்டை ஆடிய அயோக்கியர்கள்ட்ட போய் அந்த அம்மா பேட்டி எடுக்குது. நீ ஏன் இதை செஞ்ச? ஒருத்தர் நிறுத்த கொள்றாங்கன்னா பல காரணம் இருக்கலாம். அதுல ஒண்ணு குறிப்பா முக்கியமாக அவனுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட பகை. எங்க அப்பா அப்படி பேசிட்டான், எங்க நிலத்தை அபகரிச்சிட்டான், என் வியாபாரத்தை கெடுத்துட்டான், தனிப்பட்ட பகையில அவனை கொண்டுட்டேன்னா ஓகே, ஒரு தனி மனுஷன் இப்படி இருப்பா எடுத்துக்கலாம். அவன் பேட்டி கேட்ட எல்லாருமே சொன்ன பதில் என்னன்னா, ஏன் முஸ்லிம்கள் மேல இவ்வளவு வன்மத்தோடு தாக்குதல் நடத்தினீங்க? அவர் கஜினி முகமது 17 சோமநாதபுரத்து ஆலயத்து மேல படையெடுத்தாரு, அவுரங்கஜேப் கோவில்களை இடித்தாரு, அலாவுதீன் கில்ஜி இந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்துறாரு, திப்பு சுல்தான் பிராமணர்கள் தீவில விழுந்து சாட சொன்னாரு. யாரு சொன்ன செய்தி? எவன் இன்னைக்கு களத்துல நமக்கு எதிராக கத்தியை தூக்கி நம்மை தாக்கினார்களோ அந்த தாக்கிய கலவரக்காரர்கள் சொல்லுகிற பதில் என்னன்னு கேட்டா, நிகழ்கால பிரச்சனை எதுவுமே அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. ஏன் அடிச்ச? எல்லாம் வரலாறு தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களை பற்றி தப்பான பொய்யான செய்தியை சொல்லிக் கொடுத்தான், அதை அவன் உண்மை நம்புறான். அந்த வரலாற்று குற்றத்துக்கு இன்னைக்கு நான் பழி தீர்க்க வந்திருக்கிறேன் அவன் நம்புறான். இப்ப இதை எதிர்கொள்வதற்காக களத்தில் நிற்கிற நம்ம என்ன செய்யணும்? அந்த வரலாற்றை தேடணும், அதை படிக்கணும், அதனுடைய உண்மையை தெரியணும். உண்மை வரலாற்றை அவனுக்கு எடுத்து சொல்றாங்க, உனக்கு பொய்யான வரலாறு சொல்லிக் கொடுத்துருக்காண்டா, உண்மை வரலாறு இருந்தா இருக்குப்பாரு. எதின் முகம் படம் எடுத்தார், ஏன் எடுத்தாரு? கோவில கொள்ளையடிச்சாரு. அந்த நாள் அந்த காலத்துல இந்த நாட்டுல எவனெல்லாம் மன்னனா இருந்தாலும் எல்லா மன்னனும் கோவில தானே கொள்ளையடிச்சான். அது இந்து முஸ்லீம்ங்கிறதுனால இல்ல, நீ நினைச்சுக்கிட்ட கஜினி முகமது முஸ்லீம் அதனால ஒரு கோவில படையெடுத்தாரு கிடையாது. சோழ மன்னன், சேர மன்னன், பாண்டிய மன்னன், சாளுக்கிய மன்னன், பல்லவ மன்னன், இந்த நாட்டுல எந்தெந்த மன்னன்லாம் இருந்தாலும் எல்லா மன்னனும் அடுத்த நாட்டின் மீது படையெடுத்த நேரத்துல எல்லா இடத்துலையும் கோவில தான் கொள்ளையடிச்சான். இந்து மன்னனே இந்து கோவில் தான் கொள்ளையடிச்சான். ஏன் கோவில்லதான்? கோவில் என்பது அன்றைக்கு வெறும் வழிபாட்டு தலம் அல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய அடையாள சின்னம். அரசாங்கத்தினுடைய பொருட்கள், செல்வங்கள், நகைகள் எல்லாம் பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தின் ஹசானா கோவில். இதை சொல்லி கொடுத்திருந்தா கஜினி முகமது மேல கோவம் வருமா? இதை மறைச்சிட்டானே. கஜினி முகமது முஸ்லீம், அவர் கோவில் மேல படையெடுத்தாரு, அப்ப முஸ்லீம் இந்து கோவில்களை இடிச்சாருன்னு மொட்டையா புரிஞ்சுக்கிட்டான். பழைய கோவில்கள் பெரும்பெரும் கோவில்களாக கருதப்பட்ட எல்லா கோவிலுமே ஆகப்பெரிய செக்யூரிட்டி. தஞ்சை பெரிய கோவிலுக்கு போங்க, பக்கத்துல தான் இருக்குது. அதை சுத்தி இருக்க அவ்வளவு பெரிய அகழி, யாரும் உள்ள வந்து கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது. கோயிலை கட்டிட்ட கோவிலை இருக்கு, எல்லாரும் வர்றதுக்கு, எல்லாரும் வர்றதுக்கு கோயிலை கட்டிட்டு யாரும் வரக்கூடாது. நீ அகழி தோணுன சிதம்பரத்தில் இருக்கு நடராஜர் கோவில், எவ்வளவு பெரிய கோவில், பழமையான கோவில். பக்கத்துல மாடியில் நின்று நண்பருடைய ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் பக்கத்துல இருந்து பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. பார்த்தா அவ்வளவு பெரிய மதில்சுவர், எப்படி ஒரு 20-25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மதில்சுவர் எதனால் கட்டப்பட்டது? கருங்கற்களால். அவருடைய அகலம் இவ்வளவு பெருசு இருக்கும். அகலம் நம்ம கையை கொண்டு சேர்த்து கட்ட முடியாது, அவ்வளவு அகலத்தில், அவ்வளவு உயரத்தில். பணமர அவசரத்துக்கு இருக்கும்போது கோவிலுக்கு எதுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி? ஒரு அரண்மனைக்கு போட்டா ஓகே, ஒரு மன்னர், ராணுவம், நாட்டை பாதுகாக்கிற ஆவணங்கள் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். கோவிலுக்கு எதுக்குப்பா? வேற ஒன்றும் இல்லை, கோவிலில் தான் செல்வங்கள் இருந்தது. அட்டாக் பண்ண வந்தா எதிரி நாட்டு மன்னன் எடுத்த எடுப்புல முதல்ல கோவிலுக்கு தான் போவான். எனவே கோவிலை செக்யூரிட்டி பண்ணது பண்ணி வச்சான். திருவனந்தபுரத்தில் பத்மநாபபுர சுவாமி கோவில் சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தினசரி பத்திரிகை செய்தியாக இருந்துச்சு. அதுல இருந்து 16 அறைகளை திறந்துட்டாங்க, இன்னும் சில அறைகளை திறக்கல. ஒவ்வொரு அறையிலும் இருந்த நகைகளை பத்தி கணக்கெடுத்து வெளியில போட்டாங்க, அப்படியே தலை கிறுகிறுத்து போச்சு. ஒரு ரூம்ல இருக்கிற நகை மட்டும் எடுத்தாலே இந்தியாவுடைய 1 வருஷம் பட்ஜெட் முடிஞ்சது.
அது மாதிரி அத்தனை அறைகள் அவ்வளவு நகைகள், கோவில் எதுக்கு அவ்வளவு நகை, கடவுளுக்கு எதுக்கு அவ்வளவு செல்வம். இன்னைக்கு போய் திருப்பதியில ஏமத்த கோவிலே காணிக்க விடுதுனா அது நம்பிக்கை, அது வேறு செய்தி. ஆனால் வரலாற்று காலத்திலே எப்படி மன்னன் சேகரித்ததையெல்லாம் அங்க கொண்டு போய் தான் வச்சான், சிலையா செஞ்சான். அப்ப இந்த மாதிரி வரலாற்றை முழுவதையும் உண்மையை எடுத்து சொல்லாமல் பாதியை சொன்னதன் விளைவு என்ன ஆயிடுச்சு, முஸ்லிமுக்கு இந்துக்கு இடையில வெறுப்பு. அதை படிக்கக்கூடிய இந்து மாணவன் முஸ்லீம்களை வெறுக்கிறான். ஆகா, பாய்மாலாம் நம்ம முன்னோர்களை நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கொண்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு இந்த பதிலத்தான் எல்லா கலவரக்காரனும் சொல்லியிருக்கான். அப்ப இவரை எதிர்கொள்ளவர்கள் நம்முடைய பிள்ளைக்கு என்ன தெளிவு இருக்கணும், வரலாறு என்ன, உண்மை எது, பொய் எது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ களத்துல போய் நில்லு, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு, எவன் ஒண்ணு அடிக்க வரலாம் உனக்கு சொல்லு, அடிக்கிறது அடிக்கிறதா இல்லையா பிறகு பார்க்கலாம், நீ அடிச்சா என்ன திருப்பி அடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை நான் சொல்றேன், கேட்டு கேடு அவன் பாடம் எடுத்து. அதுதான் இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கு வழி. போர்க்களத்துக்கு போன சஹாபாக்களுக்கு நபிகள் சொல்லிவிட்ட செய்தி என்ன, சண்டைக்கு தான் போர் தான், ஆனா போருக்கு முன்னாடி என்ன, முதல்ல போய் உண்மையை சொல்லு, நமக்கு உங்களுக்கு என்னடா பகை, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்லி இருக்கிறேன், அதானே, அது என்ன தப்பா, முதல்ல கலிமாவை சொல்லு, ஏத்துக்கிட்டா கூட சண்டை இல்லை, முடிஞ்சது. இப்ப இவன் அடிக்க வர்றாங்களே, கலவரம் பண்ண வர்றாங்களே, முதல்ல உண்மையும் சொல்லு, கலவரத்துக்கு முன்னாடி பேசு, பிரச்சாரம் பண்ணு, புத்தகம் எழுது, எல்லாத்துக்கும் பரப்பு, பேஸ்புக்ல போடு, ட்விட்டர்ல போடு, சமூக வலைதளத்துல பரப்பு, யூடியூப்ல வீடியோ எடுத்து போடு, என்ன போடு, உண்மை வரலாறு போடு. அந்த அறிவோடு நிலை குறையாமல் நில். பொறுமை என்பது எப்படி இருக்கிறோம்னா, வெற்றும் பொறுமையாக, அறியாமையோடு கூடிய பொறுமையாக இருக்கக்கூடாது, அறிவோடு கூடிய பொறுமை, தெளிவோடு கூடிய பொறுமை. இந்த பொறுமையோடு இந்த களத்தில் நின்னோம்னா அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த உலகத்திலே ஜெயிப்போம். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் தோல்வியை தழுவினால் கூட கண்டிப்பாக மறுமையில் ஜெயிப்போம். இந்த சோதனை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும். நபிகள் அப்படித்தான் நமக்கு எதிர்கொள்கிற வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதோட முக்கியமா இன்னொரு கேள்வி கேட்டாங்க, வாலிபு பருவத்தை மனதை நிலைகுடையாமல் அலைவாய் விடாமல் அதை தற்காத்து நெறிப்படுத்துவது எப்படி. இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், நமக்கு இருக்கிற நேரமும் குறுகியது, இதற்குள்ள நம்ம விரிவாக சொல்ல முடியாது. ஆனாலும் இதே மார்க்கம் டச் பண்ணுது, சாதாரண விட்டு பெயரில் குறிப்பாக இளமை பருவம், இளமை பருவத்தில் பல்வேறு வகையான ஈர்ப்பு, குறிப்பாக அதில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய பாலியல் ஈர்ப்பு இருக்குது, அது இயற்கையின் நியதி, தவிர்க்கவே முடியாது, அதை முறைப்படுத்தத்தான் முடியுமே தவிர அதை இல்லாமல் ஆக்கிவிட முடியாது, அதை ஒன்றுமே இல்லாமல் சரி செய்து விட முடியாது. அது இருக்கும், அது இருந்துதான் ஆகணும், இருந்தா தான் உலகம் இருக்கும். அந்த ஈர்ப்பு இல்லாட்டி உலகம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வாரிசு இல்லை, மனிதர்கள் இல்லை, விலங்குகள் இல்லை. அதை முறைப்படுத்தி அதில் உள்ளதாடி போயிடாத. ஏன், அந்த ஈர்ப்பு அல்லாஹ் இந்த உலகம் இயங்குறதுக்காக வேண்டிய அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு பெரிய கிஃப்ட், ஆண் பெண் என்கிற ஈர்ப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜுயின லின்நாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா மினல் ரஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸப்பமா வல் அனாம் வல் ஹர்ஃப் தாலிக மதாவுல் ஹயாத்தி துன்யா. ஜுயின லின்நாஸ், மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எது தெரியுமா, இச்சையான விஷயங்கள் மீது விருப்பம் கொள்வது. சொல்லிட்டு அந்த பட்டியல் ஆரம்பிக்கிறான், என்ன விஷயம்லாம், எதையெல்லாம் மனுஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஈடுபாடு வரும் தெரியுமா, மினல் நிசா பெண்கள் ஃபர்ஸ்ட் ஆக போடுறான், ஒரு பெனி ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு கலாத்தீரில் முகந்தரா திரட்டப்பட்ட செல்வங்கள், மினல் ரபிவல் ஃபில்லா தங்கம் வெள்ளியிலே திரட்டப்பட்ட செல்வங்கள், ஒரு கைலில் முசம்மமா அடையாளம் எடுப்பட்ட குதிரைகள், ஒரு அனாம் கால்நடைகள், ஒரு அரசு தோட்டம் துறவுகள் விளைநிலங்கள், இது எல்லாம் மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஈடுபாடா இருக்கும். இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் போட்டது பெண்கள் தான், மனிதன் பெரும்பாலும் சறுக்குவது எது, பெண்கள் தான். நபிகளார் சொன்னார்கள், மா தரத்து பாதி ஃபித்னதன் அலர்ர அல ரஜுலி மினன் நிசா, எனக்கு பிறகு ஒரு பெரும் சோதனையை நான் விட்டு செல்லவில்லை, ஆண்களுக்கு பெண்களை விட இடமளிக்கிற பெரும் சோதனையை விட்டு செல்லவில்லை. மா தரத்து பாதி ஃபித்னதன் அலர்ர அல ரஜுலி மினன் நிசா, ஒரு ஆணுக்கு பெண்ணை விட அதிகம் இடம் பெறுகிற ஒரு குழப்பத்தை ஒரு சோதனையை நான் விட்டு போல. ஆகப்பெரிய டேஞ்சிருப்பா, எங்கிட்டு யார் எப்படி சிரிப்பாக சொல்லவே முடியாது. சூழல் அமைஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய உத்தமராக இருந்தாலும் சீர்கட்டு விட, வழிதவறி விட, சரியை விட வாய்ப்புண்டு. அதனாலதான் அந்த சூழலையெல்லாம் தடுத்து வை, வாசல்களையெல்லாம் இருக்க சாத்து,
விபச்சாரத்தை பத்தி சொல்லும்போது கூட குர்ஆன் எப்படி சொல்லுது பாத்தீங்களா, வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் அருகிலே நெருங்காரு. விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னா சாதாரண செய்தி, விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னா சூழல் அவஞ்சா பண்ணிடுவான், அதுக்கு பிறகு அவனுக்கு அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப அவன் என்ன செய்யணும், அந்த சூழலை செஞ்சிடாத, தனியா இருக்கிற வேலையை பாத்துறாத, மொபைல் அரை மணி நேரம் கடல் போடுற வேலையை பார்க்காத, இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க கொண்டு போய் தள்ளிடும். கண்கால் பார்ப்பது, காவால் கேட்பது, தவறான விஷயங்களில் ஈடுபாடு கொள்வது, இதுவெல்லாம் உன் கண் செய்கிற விபச்சாரம், காது செய்கிற விபச்சாரம். கடைசியில அந்த விபச்சாரத்தை உன்னுடைய மர்ம, உன்னுடைய அந்த மறை உறுப்பு உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும், கடைசியில் அங்க போய் சேர்த்துரும். அதனால அதன் பால் தூண்டுகிற விஷயத்தை எல்லாம் தவிர்த்துக்க. குறிப்பா இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிற மொபைல், மொபைல எல்லா கெட்ட விஷயங்களும் வருது, நம்முடைய உணர்ச்சியை தூண்டுற செய்திகள்லாம் வருது. அப்ப அதையெல்லாம் தவிர்த்துக்க. அது மாதிரியான பேஜ் செய்தி எந்த இதுல வருது உடனே பிளாக் பண்ணு. அது சாம வருது, நான் பார்க்கிறேன், ஒரு நாள் பார்ப்பேன், ரெண்டு நாள் பார்ப்பேன், மூணு நாள் பார்ப்பேன், கடைசியில் பார்க்கறதே பழக்கமாக மாறும், அந்த பழக்கமே ஆசையாக மாறும், அந்த ஆசையே செயல்வடிவமாக மாறும். அதனால்தான் பார்வைக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் சொல்கிறது, உள்ளில் மூமினீன், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், எகுந்தூம் அபுசாரியும், தங்கள் பார்வைகளை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க, வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாரு, வீட்டுக்குள்ள போய் பார்க்கணுமான்னு ஜன்னலோடு இருக்காங்களா அப்படி எட்டி பார்க்கிறாரு. அவர் பார்க்கறத உள்ள இருந்து ரசூலுல்லாஹ் பாத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில சிக்கெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய ஈரொலி வச்சு சிக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்த உடனே இங்க இருந்து பார்த்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணை குத்திடுவேன், எங்க எட்டி பாக்குற, இன்னமல் இஸ்திதானம் அஜலில் பெஷர், இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் வீட்டுக்கு வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையே சொல்லியிருக்கிறோம். கண் இல்லாட்டி அந்த தேவையே கிடையாது, கண்ணை வச்சு உள்ளுக்குள்ள எப்படியே இருப்பாங்க, நீ தான் பாத்துருவேன், நீ நல்லவன் தான், உன் கூட இருக்க செய்தான், நீ பார்த்துட்டு போயிடுவ, அவங்களை வேஸ்டா பின்ன போடுவான், நீ போய் பெட்டில் படுப்ப, அப்படியே கற்பனை ஓட விடுவான். இன்னைக்கு பார்த்த மாதிரியே மறுநாளைக்கு அதே டைமுக்கு போவோமா அப்படின்னு மறுநாள் தூண்டி விடுவான். ஏன், பார்வையை கட்டுப்படுத்தி அந்த விபச்சாரம் என்கிற பெரும் சிக்கலில் இருந்து நீ காக்கப்படுவாய். அப்ப இந்த ஆண் பெண் என்கிற அந்த தொடர்பாடல், அது சார்ந்து நம்மை வழிநவர செய்யக்கூடிய வாசல்களை எல்லாம் அடைச்சு வைக்கணும். சரி, அடைச்சு வச்சா மனசு கட்டுப்பாடு ஆயிருமா, ஆகாது, அப்பவும் சிக்கல் வரும். அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்றது, அதான் சொல்ல சொன்னாங்க, யா மாஷர ஷபாப், ஆண்களே, வாலிபர்களே, மனிதத்தாலும் மின்குமுல் பாத்தல் ஜம்பு, உங்களை யாரு மனமுடிக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டும். திருமணம் செய்ய சக்தி வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா திருமணத்தை தள்ளி போடாதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் அதை செய்தா தள்ளி போடு, காரணமே இல்லை. இன்னும் செட்டில் ஆகட்டும், ஒரு வேலை செட்டில் ஆகட்டும், ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகட்டும், ஒரு நிரந்தர வருமானத்தில் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆகட்டும் சொல்லி சொல்லியே 27 வயசு, 29 வயசு, 32 வயசு, 14 வயசு, 15 வயசுல அந்த ஆசையை துளிர் விட்ட வருஷம் ஒருத்தன் 10 வருஷம், 12 வருஷம் காக்க வைக்கப்படுறாங்க. எவ்வளவு நீண்ட நெடிய நாட்கள் அவருடைய உணர்ச்சிகளுக்கு யார் வடியால் எல்லா நேரத்திலும் கட்டுப்பாடு எடுக்க முடியும் சொல்ல முடியாத. அப்ப உனக்கு வசதி வந்தா கல்யாணத்தை பண்ணிடு, வேற வேற காரணத்தை சொல்லி தள்ளி போடாத. ஒருவேளை வசதி வரல, அதுக்கான வாய்ப்புகள்ல வேற சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஆள் நோன்பு வச்சுக்க, தாழ்த்தும் கருப்பை பாதுகாக்கும். மனது அலைபாய்கிற பெண்கள் விஷயத்தில் அலைபாய்கிற அந்த உணர்வை கட்டுப்படுத்துவதற்கு நபிகளார் சொல்லுகிற வழிமுறைகள் இதுவும் ஒன்று. இப்படி நாம் செய்தோம் என்றால் இந்த பெண்கள் சார்ந்த, ஆண்கள் சார்ந்த, பாலியல் சார்ந்த பித்னாவின் சோதனையில் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுபோல நம்முடைய வாழ்வின் துவக்கம் முதல் இறப்பு வரைக்கும் சந்திக்கிற எல்லாவற்றிலேயும் சோதனைகள் இருக்கிறது என்கிற புரிதல் வேண்டும். அந்த சோதனைகள் நம்முடைய நன்மைகளுக்காக இறைவன் ஏற்படுத்தியவை என்கிற தெளிவு வேண்டும். அதிலே இறைவனின் ஆட்டப்படி மார்க்கத்தை கடைபிடித்தால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் என்கிற தெளிவு வேறும். இந்த மூன்று தெளிவும் இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக, நன்மைகளாக மாற்றிக்கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.